அனைவருக்கும் வணக்கம். சற்று முகடித்த முக்கிய அறிவிப்பின்படி டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும், என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மஸ்கு பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக மாண்டஸ் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் கட்டாயம் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக வரும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் கனமழையும், ஒரு சில இடங்கள் மிதமான மழையும், ஒரு சில இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மிதமான மழையும், அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்தமான் கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் மற்றும் தென்கிழக்கு அரபிகடல் பகுதியில் சூறாவளி காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என கூறப்பட்டனர். அதே போன்று மத்திய கிழக்கு அரபிகடல் பகுதியில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இன்றைய நாட்கள் சனிக்கிழமை வழக்கம் போல் அனைத்து பள்ளிகளும் செயல்படும் என மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மழையின் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க. இதன் காரணமாக இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக இன்றைய நாட்கள் சனிக்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் கட்டாயம் இயங்கும் என தற்போது மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.